எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 12ஆம் தேதி 2024வது ஆண்டு சனிக்கிழமை விஜயதசமி நன்னாள். இந்த விஜயதசமி நன்னாளில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் உப்பின் மீது கை வைத்து என்ன கேட்டாலும் அது உடனடியாக கிடைக்கும். அது என்ன அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதாவது விஜயதசமி நாளானது நெருங்கிவிட்டது. விஜயதசமி நாளே வெற்றி தரும் நாள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு எதை தொட்டாலும் தோல்வியாகவே வந்து கொண்டிருக்கிறது, கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது, பணமே சேர மாட்டேங்குது, வாழ்க்கையில் விரக்தியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் ஒரே ஒரு முறை மட்டும் இந்த விஜயதசமி திருநாளை பயன்படுத்தி கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் என்ன நினைத்தாலும் அது உடனே நிறைவேறும். விஜயதசமி நாளில் முக்கியமான தொழில்கள் தொடங்கினாலும் இத்தனை நாட்கள் தொடங்காமல் வைத்திருந்த விஷயங்கள், தடைபட்ட காரியங்கள் ஆகியவற்றை விஜயதசமி நாளில் நீங்கள் தொடங்கினாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்படி இந்த விஜயதசமி நாளை பற்றி நாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு சிறப்புகள் மிக்கது இந்த விஜயதசமி திருநாள். பொதுவாக அந்த விஜயதசமி திருநாளில் நம்ம நிறைய ஆன்மீக வழிபாடுகளில் சொல்லுவோம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டினுடைய பெயர் உப்பு தாந்திரீகம் என்று சொல்லக்கூடியது. இந்த உப்பு தாந்திரீகம் அப்படிங்கிறது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலில் இருந்து கிடைப்பது உப்பு. கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய சங்கு, முத்து, உப்பு, சிப்பிகள் இது அத்தனையுமே தேவி மகாலட்சுமியினுடைய முழு அருளினை பெற்றது. அன்னையின் முழு அருளினை பெற்றது இந்த உப்பு. அதனால தான் வீட்டில் உப்பு குறையக்கூடாதுன்னு சொல்லுவோம். எந்த வீட்டில் உப்பு குறைவாக இருக்கிறதோ அங்கு லக்ஷ்மி தங்க மாட்டாள். ஒரு வீட்டில் பணம் பல மடங்கு சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாலும் அந்த வீட்டிலே உப்பு அதிகமாக வைத்திருக்க வேண்டும். அந்த காலத்திலெல்லாம் உப்பு பாத்திரம் என்று தனியாக வச்சிருப்பாங்க. இந்த உப்பு பாத்திரம் அப்படிங்கிறது உரல் மாதிரி இருக்கும், கல்லில் செஞ்சது, பீங்கானில் செஞ்சது, இந்த மாதிரி இருக்கும். இதில் உப்பை வந்து நிறக்க கொட்டி வச்சுருப்பாங்க, சேமித்து வீட்டில் வச்சுப்பாங்க. உப்பு அந்த பாத்திரத்தில் எந்த அளவுக்கு நிறக்க இருக்கோ, அதிகமாக இருக்கோ, அந்த அளவிற்கு அந்த இடத்திலே செல்வகடாட்சமும் தனவரவும் பணவரவும் வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஸோ அந்த உப்பு எந்த வீட்டிலும் குறையக்கூடாது. அப்பேற்பட்ட அந்த உப்பை தொட்டு நாம் ஒரு வழிபாடை செய்யப்போகிறோம் இந்த விஜயதசமி நாளன்று. விஜயதசமி நாளில் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நல்ல நேரம் என்ன அப்படின்ட்டு. இப்போ இதை செய்கிறதுக்கு எது நல்ல நேரம் அப்படின்னா, விஜயதசமி நாள் அக்டோபர் 12ஆம் தேதி காலை 10:30 மணியிலிருந்து 11 மணிக்குள். இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கரஹோரை நேரம் என்று சொல்லுவோம். இந்த சுக்கரஹோரை நேரம் வரக்கூடிய அந்த 10:30லேருந்து 11 மணிக்குள் இந்த அரை மணி நேரத்தில் ஒரு தாம்பூல தட்டிலே கல்லுப்பை கொட்டி அதை பரப்பி பூஜை அறையிலே வைத்து கொள்ள வேண்டும். மனசார தேவி மகாலட்சுமியை வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கிற கஷ்டமெல்லாம் கதிரவனை கண்ட பணி போல விலகிவிட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொள்ளுங்கள். இவ்வாறு பிரார்த்தித்த பிறகு உங்களுடைய இரண்டு கைகளையும் அந்த தாம்பூல தட்டில் கொட்டப்பட்டுள்ள அந்த உப்பின் மீது வைத்து கொண்டு உங்களுடைய கண்களை மூடி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு
பத்திலிருந்து 15 நிமிடங்கள் இந்த பிரார்த்தனை செலவு. இந்த ப்ராசஸ் எல்லாமே 10:30 பதினோரு மணிக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடணும். அதுக்கப்புறம் சுக்கரஹோரை இல்லை, சரிங்களா? ஸோ இந்த டைமிங்குள்ளார அந்த உப்பு மேலே கையை வச்சு, உங்களுக்கு பணம் வரலையா, பணம் வந்து சேரணும். தொழில் சரியாக போலியா, தொழில் நல்லபடியாக நமக்கு வந்து சேரணும், நல்லபடியாக அமையணும். கல்வி நல்லா இருக்கணும். திருமணம் ஆகலையா, திருமணம் ஆகணும். குழந்தை செல்வம் இல்லையா, குழந்தை செல்வம் வேணும். இப்படி என்ன ஆசையை மனதில் நீங்கள் நினைத்து அந்த உப்பின் மீது கை வைத்து நீங்கள் அந்த பிரார்த்தனையை செய்தாலும் அந்த ஆசை எந்த விதமான தடையும் இல்லாமல் அப்படியே நிறைவேறும் என்பது சத்தியமான ஒரு உண்மை. இது ஆண்கள் பெண்கள் அனைவருமே செய்யலாம். இப்படி செஞ்சு முடிச்ச வெட்டி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஈவினிங் டைமாக இருக்கலாம், இல்லை ஒரு அப்பயே கூட அந்த உப்பை ஒரு பக்கெட்டில் தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த உப்பு தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பூச்செடிக்கடியில் ஊற்றிடணும். எக்காரணம் கொண்டும் மாசுக்கள், கழிவுகள், அழுக்குகள் நிறைந்த பகுதியில் ஊற்றக்கூடாது. அதாவது ஆன்மீக பரிகாரங்கள், தாந்திரிக பரிகாரங்கள் ஆகியவற்றை செய்யும்போது நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சேர்க்கக்கூடிய இடம். எப்பயுமே பரிகாரங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வஷ்ய பரிகாரம். ஸோ இதை அவ்வளோக்கு செஞ்சு முடிச்சு நீங்கள் போய் சாக்கடையில் கூட்டிட்டீங்கன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சுத்தமான இடத்துல, அதை நான் சொன்ன மாதிரி பூச்செடிக்கு அடியில் ஊற்றி விடுங்கள். போதுமானதாக இருக்கும், உங்களுக்கு சிறப்பான பலனினை கொடுக்கும்படியாக இருக்கும். இதை நீங்கள் கட்டாயமாக செய்து பாருங்கள். அதே மாதிரி இந்த கல்லுப்பு அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தி அந்த விஜயதசமி நாள் அன்னைக்கு ஈவினிங் டைம் நீங்கள் ஒரு சின்ன ஒரு பரிகாரத்தை செய்யலாம். அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட்டில் நீங்கள் தண்ணீரை எடுத்துட்டு அந்த தண்ணியில் ஒரு கை கல்லுப்பை போட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை விஜயதசமி நாள் அன்னைக்கு ஈவினிங் டைம் உங்களுடைய வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும். அல்லது வியாபார ஸ்தலம் இருந்தால் வியாபார ஸ்தலத்தில் தெளியுங்க. இப்படி தெளிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிற தரித்திரமாகட்டும் அல்லது வியாபார ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தரித்திரமாகட்டும் அத்துணையுமே நீங்கக்கூடிய அதிசயத்தை உங்களால் பார்க்க முடியும். ஒரு இடத்துல எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்திலே கண்டிப்பாலும் லக்ஷ்மி கடாட்சம் வரவே வராது. இது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுடைய வீட்டில் வந்து செல்வ கடாட்சம் வரலிங்க, லக்ஷ்மி கடாட்சம் வரலிங்க, நாங்களும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வரலை அப்படிங்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு திருஷ்டி அதிகமாக இருக்கும். இந்த கல்லுப்பு கலந்த தண்ணியை அந்த விஜயதசமி நாள் அன்னைக்கு ஈவினிங் தெளிச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல குபேர வசியமும் லக்ஷ்மி வசியமும் பரிபூரணமாக நிகழ்ந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே நீங்கிறத பார்க்க முடியும். இதையே நீங்கள் நோட் பண்ணி கட்டாயமாக செய்யுங்க. அதே நேரத்தில் இந்த விஜயதசமி வழிபாடை எல்லாருமே செய்யணும். ஒன்றும் இல்லைங்க, காலையில் குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில் தானியங்கள், தானியம்னு சொல்லும்போது துவரம்பருப்பு, ஒரு டம்ளரில் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க, இன்னொரு டம்ளரில் உப்பு, மஞ்சள் கொஞ்சம், சர்க்கரை கொஞ்சம், இதெல்லாம் எடுத்துட்டு பூஜை அறையில் வச்சுட்டு கும்பிட்டுட்டு ஒரு சின்ன படையல் போடலாம். எப்படி போடலான்னா, உங்களுக்கு விரும்பிய பழங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இனிப்புகள், போரிக்கடலை, இதெல்லாம் வச்சுட்டு கும்பிடணும். இந்த வழிபாட்டை வந்து எல்லாருமே செய்யணும். ஆயுத பூஜை போடுறது அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் தவறாமல் எல்லாருமே, தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும், வியாபார ஸ்தலங்கள் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே மறக்காமல் செய்யக்கூடிய கட்டாயமான வழிபாடாக தான் இருக்குது. பட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்த முறை வரக்கூடிய இந்த விஜயதசமி நாளில் ஏற்படக்கூடிய கிரகப்பெயர்வு, இந்த கிரகப்பெயர்வின் காரணமாக குறிப்பிட்ட இந்த 5 ராசியினர் கட்டாயமாக இந்த ஆயுத பூஜையை போடணும். போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. யாருன்னா, ரிஷபராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்க, இந்த 5 ராசிக்காரங்களுக்கும் இந்த விஜயதசமினால் அநேகமான பல அற்புதமான நன்மைகள் கிடைக்க போகுது.
ஸோ இந்த ஐந்து ராசியினரும் கட்டாயமாக அவசியமாக இந்த பூஜை, விஜயதசமி பூஜையை செய்து வழிபாடு செஞ்சீங்கன்னா தேவியின் பரிபூரண அருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வது என்பது சத்தியமான உண்மை. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் வந்திருக்கும் நான் நம்புகிறேன். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.